மங்காத்தா திரைப்படம் அஜித் சார் கெரியிலே ரொம்ப ஒரு முக்கியமான படம் சொல்லலாம். மேலும் இது ஒரு 50வது திரைப்படம். 2011 வருஷம் ரிலீஸ் ஆன இந்த படம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. இந்த படத்தை இயக்குனது வெங்கட் பிரபு. இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா இந்த படத்தின் பாகம் 2 எப்போ எடுப்பீங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக அஜித் சார் ரசிகர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த நிலமையில ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அஜித் சாரை ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டியில் சந்தித்து பேசிட்டு வந்தார் வெங்கட் பிரபு. பேசிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவை ட்விட்டர் பக்கத்தில் போட்டு ஒரு எதிர்பார்ப்பை எகிர வச்சார். அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா மங்காத்தா 2 சீக்கிரமே நடக்க போகுது அப்படின்னு ரசிகர்கள் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவே இல்லை. இந்த நிலமையில வெங்கட் பிரபுவோட தம்பி பிரேம்ஜி இதற்கான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. சமீபத்தில் பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூடிய சீக்கிரமே அஜித் சாரும் வெங்கட் பிரபு சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணியிருக்காரு. ஆனால் அது மங்காத்தா 2வா இல்லை வேற ஒரு படமாங்கிறத அவர் தெளிவாக சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக அஜித் சாரோட நேர்கொண்ட பார்வை திரைப்படத்துக்கான ஷூட்டிங் மொத்தமாக முடிஞ்சிருங்க. மறுபடியும் போனி கபூர் தயாரிப்பில் இன்னொரு படத்தில் நடிக்க போகிறார் அஜித் சார். அந்த படத்தை யார் இயக்க போகிறது அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட கேள்வியாக இருக்குது. ஒருவேளை ஹெச் வினோத் இயக்கத்தில் மறுபடியும் நடிப்பாரா, இல்லை தன்னுடைய 60வது படத்தை இயக்கிற வாய்ப்பை வெங்கட் பிரபு கொடுக்க போகிறாராங்கிறதா ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.